ஸோ நவடேஸ் வந்து ஹேர் ஃபால் இஷ்யூஸ் வந்து நிறைய பேர் ஃபேஸ் பண்ணுது, இரஸ்பெக்டிவ் ஆஃப் த ஜெண்டர் ஏஜ் எல்லாருமே வந்து இதை ஃபேஸ் பண்ணணும். ஸோ எப்போ வந்து திஸ் பிகம்ஸ் ப்ராப்ளமேட்டிக் அப்படின்னு பார்த்தோம்னா, வென் திஸ் டசன் பேரலல் வித் த ஹேர் ரீக்ரோத், அதாவது இதுக்கு பேலன்ஸ் பண்ணுற மாதிரி ரீக்ரோத்தும் திரும்ப நமக்கு நடந்துகிட்டே இருக்கும். அது எப்போ பேலன்ஸ் ஆகாமல் இருக்கோ அப்போ தான் நீ நீட்டு வரி. ஸோ இதுக்கு பேசிக்காக என்னென்ன காசஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆர் பொல்யூஷன் அண்ட் டஸ்ட் என்விரான்மெண்ட், நம்ம இருக்கிற ரெகுலர் என்விரான்மெண்ட்னாலேயே நமக்கு இருக்கும். அண்ட் அதை ட்ராபிக்கல் கிளைமேட் வி ஆர் கெட்டிங் எக்ஸ்போஸ்ட் இன், அதனால் நமக்கு வந்து நிறைய ஸ்வெட் ஆகும். ஸ்வெட் ஆகிறதுனாலையுமே வி ஹாவ் ஹேர் ஃபால். ஸோ இது தாண்டி நம்மளோட ஹார்மோனல் இஷ்யூஸுமே பிளேஸ் அ வைட்டல் ஃபேக்டர். இதில் ஃபீமேலுக்கு பார்த்தோன்னா தைராய்டு இஷ்யூஸ் இருக்கலாம், ஒரு பிசிஓடி அண்ட் நம்மளோட சைக்கிள் சேஞ்சஸ் இதனாலத்துலேயுமே நமக்கு வந்து ஹேர் ஃபால் இருக்கும். அண்ட் டெஃபிஷியன்சிஸுமே நிறைய ஃபீமேல் வந்து நம்ம ஃபேஸ் பண்ணுவோம். அது தாண்டி மேலுக்கு பார்த்தோன்னா ஜென்ரலாக மேல் பேட்டர்ன் பேலன்ஸ் இருக்கும். ஸோ திஸ் இஸ் ப்ரீடிஸ்போஸ்ட் பை த மேல் ஹார்மோன் அண்ட் ஜெனட்டிக் ஃபேக்டர்ஸ். ஸோ இதனால் இருக்கும். அது தாண்டி நம்மளோட ஸ்ட்ரெஸ் அண்ட் ஆர் டயட்ரி இன்டேக் இதெல்லாமே பிளேஸ் அ வைட்டல் ரோல் ஃபார் ஆர் ஹேர் லாஸ். இதுக்கு எல்லாத்துக்குமே ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ ஃபார் வேரியஸ் கிரேட்ஸ் வி ஹாவ் வேரியஸ் ட்ரீட்மெண்ட்ஸ். ஸோ ரொம்ப கம்மியாகி போல இப்போதான் வி ஹாவ் ஹேர் ஃபால், அதாவது ரொம்ப லைட்டாக கிரேட்ஸ்க்கு வந்து நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னா ஹேர் ரீஜெனரேஷன் ட்ரீட்மெண்ட்ஸ் மாதிரி போட்டோம். இதில் என்ன பண்ணுவோம்னா, நம்மளோட ஓன் பிளட் எடுத்துகிட்டு அதில் இருக்க க்ரோத் ஃபேக்டர்ஸை வந்து நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணி ப்ராசஸ் பண்ணி செப்பரேட் பண்ணி எடுத்துருவோம். அது எந்த இடத்துலலாம் நீட் இருக்கோ, எங்கெல்லாம் ஹேர் வீக்காக இருக்கோ அந்த இடத்துக்கு நம்ம டைரெக்டாக இன்ஜெக்ட் பண்ணி கொடுப்போம். இது பண்ணுறதுனால நம்மளுக்கு அந்த இடத்துல இருக்க ஹேர் வந்து ஸ்ட்ரென்தன் ஆகும், அதோட டென்சிட்டி எல்லாமே கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும், அதோட குவாலிட்டி ஆஃப் த ஹேர் வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கறது தான் இந்த பிஆர்பி ஹேர் ரெஜெனரேஷன் ட்ரீட்மெண்ட். ஸோ இதில் க்யூர் பண்ண முடியாத ஸ்டேஜஸ் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் போகணும் அப்படின்னா, அந்த பேலன்ஸ் ரீஜன்ஸ் எல்லாத்தையும் கவர் பண்ணுறதுக்கு வி கேன் கோ அண்ட் ஃபார் அ ஹேர் டிரான்ஸ்பிளான்ட். இதெல்லாம் நம்மளோட ஓன் ஹேரையே தான் நம்ம எடுக்கிறோம், இதில் வந்து சிந்தட்டிக் ஆர் ஏதாவது ஆர்டிஃபிஷியல் ஹேர் நம்ம யூஸ் பண்ணுறது கிடையாது. ஸோ இதை நம்மளோட ஸ்ட்ராங்கர் ஹேர் ஏரியாஸ்லேருந்து எடுத்துகிட்டு இதை வந்து நீட் இருக்க ஏரியாஸும் நம்ம ஷிஃப்ட் பண்ணி வைக்கிறோம். ஸோ ஹேர் லைன்லாமே ஒரு நேச்சுரல் லுக்கோட நம்ம இதில் ப்ரொவைட் பண்ண முடியும். இந்த ட்ரீட்மெண்ட்ஸுமே அவைல் பண்ண முடியாத கிரேட்ஸ்க்கு போனவங்களுக்கு நம்ம அதுக்குமே ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. அது என்னென்னு பார்த்தோம்னா ஹேர் சிஸ்டம்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு மாதிரி ஆர்டிஃபிஷியலாக இது மாதிரி தெரியுமா அப்படின்றது கிடையாது. இதுலேயுமே அதசஸ் யூஸ் பண்ணியும் இல்லை கிளிப்ஸ் ஆர் ப்ராஷஸ் யூஸ் பண்ணியும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி நம்ம அதை பண்ணி கொடுக்கலாம். ஸோ உங்களோட கிரேட் ஏற்ற மாதிரி ஒரு கிளினிக்கல் கன்சல்ட் பேஸ் பண்ணிவிட்டு அதை வச்சு நம்ம உங்களோட ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸை கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்கலாம். டு ஹாவ் அ டைரக்ட் கன்சல்ட் யூ கேன் விசிட் அஸ் இன் வடபழனி, திருவான்மையூர், துறைப்பாக்கம் அண்ட் பல்லாவரம்.